வணக்கம் நண்பர்களே, டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக்ஸ் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தில் 10ஆம் வகுப்பு படித்த மாணவர்களுக்கு ஃபுல் டைம் அப்ரண்டிஷிப் பயிற்சி வழங்குறாங்க. அதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், அதோட தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு விவரமும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. டாடா மோட்டார்ஸ் வழங்கும் அப்ரண்டிஷிப் பயிற்சிக்காக விண்ணப்பிப்பதற்கு இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க, www.joinus.tatamotors.com. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ண உடனே இந்த அப்ரண்டிஷிப் பத்தி டீடைலா கொடுத்திருக்காங்க. ட்ரேட் அப்ரண்டிஸ், ஃப்ரெஷர் அண்டர் அப்ரண்டிஷிப் ஆக்ட் 1961 அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அதாவது முழு நேர ட்ரேட் அப்ரண்டிஷிப் என்பது புதிதாக தேர்ச்சி பெற்ற 10ஆம் வகுப்பு தேர்வாளர்களுக்கு தொழில் திறன்களில் ஆர்வமும் திறமையும் கொண்ட ஒரு கட்டமைக்கப்பட்ட பயிற்சி திட்டமாகும். ட்ரேட் அப்ரண்டிஷிப் திட்டத்தில் இளைஞர்களிடம் அடிப்படை மற்றும் வர்த்தக திறன்களை உருவாக்கி வேலை வாய்ப்பை பெறுவதற்கும் பொருளாதார ரீதியாக சுதந்திரம் பெறுவதற்கும் அவர்களை தயார்படுத்துவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. திறன்கள் மற்றும் அறிவை தவிர பயிற்சியாளர்கள் ஒழுக்கம் மற்றும் பணி நெறிமுறைகளை கற்றுக்கொள்கிறார்கள். மேலும் மென்மையான திறன்கள் மற்றும் சமீபத்திய நுட்பங்கள், தொழில்நுட்ப திட்டங்கள் ஆகியவற்றின் கலவையை வெளிக்கொணரவும் இது அவர்களின் முழு நேர வளர்ச்சிக்கும் உதவுகிறது. திட்டத்தின் முடிவில் பயிற்சி பெற்ற பயிற்சியாளர்கள் தொழில்துறையில் திறமையான வேலைகளில் ஈடுபடுத்தப்படலாம். டாடா மோட்டார்ஸின் ட்ரேட் அப்ரண்டிஷிப் திட்டத்தில் இளைஞர்கள் முழு நேர பயிற்சி திட்டத்தை முடித்த பிறகு உயர்கல்வியை தொடரவும் தயார்படுத்தப்படுகிறது. இவர் இந்த இன்ட்ரோடக்ஷன்ல கொடுத்திருக்காங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. ஃபுல் டைம் அப்ரண்டிஸ், ட்ரேட் அப்ரண்டிஸ், ஃப்ரெஷர் அண்டர் அப்ரண்டிஷிப் ஆக்ட் 1961. இதோட கோர்ஸ் டூரேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ் கொடுத்திருக்காங்க. வெல்டர் ட்ரேடுக்கு 15 மந்த் கொடுத்திருக்காங்க. இது எந்தெந்த ட்ரேடுக்கு பயிற்சி வழங்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெக்கானிக் ஆட்டோ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள், டூல்ஸ் அண்ட் டை மேக்கர், அதாவது பிரஸ் டூல், ஜிக்ஸ், பிக்சர், இந்த மாதிரி ட்ரேடுகளுக்கு பயிற்சி வழங்குறாங்க. இது எல்லாமே 2 இயர்ஸ் கோர்சஸ். வெல்டர் ட்ரேடு 15 மாதங்கள் கொடுத்திருக்காங்க. அப்புறம் இதோட குவாலிபிகேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், மினிமம் மார்க் 70% மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும், ஓபிசி கேண்டிடேட், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் 60% மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், கண்டிப்பாக கணிதம் மற்றும் அறிவியல் பாடங்களில் 70% மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், இதோட வயது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 14 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். அப்புறம் பெனிஃபிட்ஸ் ஆஃபர்ட் கொடுத்திருக்காங்க. ஸ்டைஃபன், ஃப்ரீ கேண்டீன் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி எல்லாமே உண்டு. ஸ்டைஃபண்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 8000 ரூபாய் கொடுத்திருக்காங்க, செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 9000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னா, ஆன்லைன் எக்ஸாம் இங்கிலீஷ்ல நடத்தப்படும். அந்த ஆன்லைன் எக்ஸாம்ல தேர்வாகக்கூடியவர்களுக்கு மெடிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்கும். அந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்லயும் பாஸ் பண்றவங்களுக்கு இந்த ட்ரேட் அப்ரண்டிஷிப் ட்ரைனிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. சரி, இதுக்காக ஆன்லைன்லயே விண்ணப்பிப்பதற்காக அப்படியே கீழே வந்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்திருக்காங்க. பிளீஸ் ஃபில் இன் தி ஃபார்ம் ஃபில்ட் பிலோ டு அப்ளை ஃபார் த டாடா மோட்டார்ஸ் ஃபுல் டைம் அப்ரண்டிஷிப் ப்ரோக்ராம் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட்லயே உங்க லொகேஷனை செலக்ட் பண்ணி கொடுங்க. லொகேஷன் புனே, சனாட், ஜாம்ஜட்பூர், லக்னோ, பன் நகர், தர்வாட், இந்த மாதிரி இடங்கள்ல தான் அந்த டாடா மோட்டார்ஸோட கம்பெனிகள் இருக்கு. இங்க தான் அப்ரண்டிஷிப் ட்ரைனிங் நடக்கும். உங்களுக்கு விருப்பமான இடத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்க ஃபுல் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. உங்க சர்டிபிகேட்ல உள்ள மாதிரி உங்க ஃபுல் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபாதர் அல்லது கார்டியன் நேம், அப்புறம் டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்க முழு முகவரியை என்டர் பண்ணிக்கோங்க. லொகேஷன், ஹவுஸ், ஸ்ட்ரீட், தாலுக், டிஸ்ட்ரிக்ட், பின்கோடு, ஸ்டேட், அந்த மாதிரி உங்க முழு முகவரியை என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் கரண்ட் அட்ரஸ் கேட்கறாங்க. உங்க பெர்மனன்ட் அட்ரஸும் கரண்ட் அட்ரஸும் சேமா இருந்துச்சுன்னா இந்த செக் பாக்ஸ்ல டிக் கொடுத்துக்கோங்க. இல்ல கரண்ட் அட்ரஸ் டிஃபரெண்டா இருந்துச்சுன்னா இங்க உங்க கரண்ட் அட்ரஸ் கிளியரா எழுதிக்கோங்க. அப்புறம் உங்க மொபைல் நம்பர் என்டர் பண்ணணும். உங்க வேலிட் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. வேலிட் இமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் கார்டியன் அல்லது பேரண்ட் மொபைல் நம்பர். அப்புறம் எஸ்எஸ்சி பாசிங் மந்த் கேட்கறாங்க. 10ஆம் வகுப்பு எந்த மாதம் தேர்ச்சி பெற்றுள்ளீர்கள் அந்த மந்த் இங்க என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் எஸ்எஸ்சி பாசிங் இயர் கேட்கறாங்க. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற ஆண்டு இங்க என்டர் பண்ணிக்கோங்க. எஸ்எஸ்எஸ்சி மதிப்பெண் சதவீதம் கேட்கறாங்க. உங்க மதிப்பெண் சதவீதம் இங்க என்டர் பண்ணிக்கோங்க. ஜெனரல் கேட்டகரிக்கு 70% மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும். அதர் ஓபிசி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 60% மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும். உங்க மதிப்பெண் சதவீதத்தை இங்க என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் சப்ஜெக்ட் மேக்ஸ்ல எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்களோ அந்த சதவீதத்தை இங்க என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் சயின்ஸுக்கு உங்க மார்க் சதவீதத்தை இங்க என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்க சிவிஏ அதாவது ரெஸ்யூம் கரிக்குலம் விட்டு இங்க ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த கேப்சாவை இங்கே என்டர் பண்ணிட்டு இந்த டிக்ளரேஷன் செக் பாக்ஸில் டிக் கொடுத்து சப்மிட் கொடுத்துக்கோங்க. உங்கள் அப்ளிகேஷன் சமர்ப்பிக்கப்படும். அதன் பிறகு ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு அழைப்பு கொடுப்பாங்க. இமெயில் வழியாவோ இல்லை எஸ்எம்எஸ் வழியாவோ உங்களுக்கு தகவல்கள் தெரிவிப்பாங்க. எக்ஸாம் டேட் எல்லாம் உங்களுக்கு பின்னர் அறிவிக்கப்படும். ஆன்லைன் எக்ஸாம் இங்கிலீஷ்லேயே இருக்கும். ஆன்லைன் எக்ஸாம் தேர்ச்சி பெற்றிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு மெடிக்கல் டெஸ்ட், மெடிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்ட்லையும் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த டாடா மோட்டார்ஸில் அப்ரண்டிஷிப் ட்ரைனிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆகவே தகுதியான மாணவர்கள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.